ரவிச்சந்திரன், லிங்காயத்தினுடைய வாக்குகள் தான் எப்போவுமே பாஜகவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு தேர்தலையும் அதுக்கு முன்பு எப்போவுமே கர்நாடக மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அது சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த முறை லிங்காயத் வாக்குகள் ஜெகதீஷ் ஷெட்டர் போன்ற தலைவர்கள்லாம் காங்கிரஸுக்கு போனதுனால அந்த வாக்குகளும் காங்கிரஸுக்கு போய்விட்டதா? ஷெட்டர் முதல்ல 100 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் முன்னிலைங்கிற ஸ்டோரியில் இருந்தார். அவர் காங்கிரஸ் கடைசி நேரம் போனது தான் காரணம்னு பொன்ராஜ் சொன்னது தான் கரெக்டு. அப்படி எந்த ஒரு டிரான்ஸ்மிஷனும் நடந்ததாக தெரியல. உதாரணத்துக்கு நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, போன தேர்தலில் வந்து கர்நாடகாவில் 500 வாக்குகள் கம்மியாக விக்டரி மார்ஜின் அமைஞ்சது 4 தொகுதியில் மட்டும்தான். பவகாடா, குண்டக்கோல், ஹிரக்கரு, மன்கி, இந்த 4 இடத்துல மட்டும்தான் 500 கம்மியாக வாக்குகள் வந்தது. ஆனால் இப்போ போயிட்டுருக்கிற ட்ரெண்டு வந்து கிட்டத்தட்ட 50 சீட்டுக்கு மேலே 500 வாக்குகளுக்கு குறைவாக வெற்றி மார்ஜின் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். தோக்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் தூக்கி இந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஆள் மாட்டின உடனே அத்தனை கற்பழிப்பு வரைக்கும் அவன் மேலே போடுற மாதிரி எதை வேணாலும் சொல்லிக்கலாம். ரோடு என்ன நடைப்பயணத்தினால தான் வந்ததுன்னு சொல்லலாம், ராகுல் காந்தி தான் முன்னெடுத்துறாள் சொல்ல எல்லாம் சொல்லலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் April 16 வரைக்கும் கோளாறுல ராகுல் காந்தி பேசவே வரல அப்படிங்கிற கேள்வி காங்கிரஸுக்கு தெரியும். நாம் சொல்லி என்ன வேணாலும் கதை விட்டு பிரயோஜனம் இல்லை. முக்கியம் என்னென்னா, குமாரசாமி அவர்கள் பின்னடைவு பெங்களூரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே அது மாற்றி ஓட்டு போட்டு கொண்டிருந்த ஒரு மாநிலம். எந்த மாநிலத்திலுமே இந்த பாராளுமன்றமும் சட்டசபையும் தனித்தனியாக நடக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் அங்கே இந்த ட்ரெண்டு வந்து பொதுவாக பார்க்கப்படும். வெற்றி பெற்று கிட்டத்தட்ட 150 சீட், 140 சீட் வாங்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்த கர்நாடகாவில் இன்றைக்கி அது வந்து இப்படி இந்த நிலைமைக்கு இருக்குங்கிறத காங்கிரஸ் வந்து புரிஞ்சுக்கும், நம்பர் ஒன். ரெண்டாவது வந்து ஷெட்டர் மூலமாக வாக்குகள் பிரிந்ததா அப்படிங்கிறது இனிமேல் தெரியும். ஆனால் பொன்ராஜ் அவர்கள் பேசும்போது கோஸ்டலில் ஏற்கனவே பிஜேபி வந்து டாமினன்ட் ஃபோர்ஸாக தான் இருந்தது அப்படின்னு சொன்னார். உண்மை என்னென்னா, போன முறையே 19 சீட் பிஜேபி, 16 சீட்டு காங்கிரஸுங்கிற நிலைமையிலையும், 3 சீட்டு என்னவோ ஜேடிஎஸ்க்குங்கிற பொசிஷனில் இருந்தது. ஆனால் பிஜேபியால் அந்த 19 சீட்டில் 14 வின்னரை மீண்டும் சீட்டு கொடுக்க முடிஞ்சது, 4 லூசரை திரும்ப சீட்டு கொடுக்க முடிஞ்சது அந்த கோஸ்டல் ஏரியாவில். ஆனால் காங்கிரஸால் 4 வின்னருக்கு தான் சீட்டு கொடுக்க முடிஞ்சது 16, மீதி பேர் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. 12 லூசருக்கு வந்து அவங்க வந்து சீட்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் கொடுத்துருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் போனதால் மாற்றம் வந்ததான்னு கேட்டால் உண்மை. என்ன மாற்றம் வந்தது? வெற்றிவாக இழந்திருக்கிறாங்க, அது உண்மை. இங்கே பாருங்க, ஒட்டுமொத்த ஒரு தேர்தலில் ரிசல்ட்டை மட்டும் பார்க்கறதுங்கிறது வந்து ஒரு கிரிக்கெட்டை பார்க்குறவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, மேட்ச் யார் வின் பண்ணாங்கப்பா, சிஎஸ்கே வின் பண்ணிடுச்சா, தேங்க்யூன்ட்டு போயிடுவாங்க. நாம் பார்க்க வேண்டியது எந்த பிளேயர் வளர்ந்து வர்றான், எந்த போலர் மேலே வர்றான்னு பார்க்கறது தான் அனாலிசிஸோடைய முக்கியம். கதைகளை சொல்லி நீங்கள் சொன்ன அதே பேட்ஸ்மேனும் பவுலரும் தான் ஜெயிக்கலையே. நீங்கள் யாரெல்லாம் புதுசாக சீட்டு கொடுத்தீங்களோ, பழைய நிறைய அமைச்சர்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுக்கல, பழைய சட்டமன்ற உறுப்பினருக்கு சீட்டு கொடுக்கல, நீங்களாக ஒரு லிஸ்ட்டை போடுறீங்க, அவங்கள தான் வெற்றி பெறவில்லை. எண்ணிக்கையை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 104 சீட்டில் 52 பேருக்கு மீண்டும் சீட்டு கொடுக்கப்பட்டது, 52 பேருக்கு கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது வந்து அவர்களுடைய வேலை சரியாக இல்லை அப்படின்னு பிஜேபி வந்து உங்கள் முன்னாடி எடுத்து சொல்லுது. ஆனால் 110 புதுமுகங்களுக்கு சீட்டு கொடுத்தது பாருங்க, அதுதான் தன் எதிர்காலத்தை அதை வளர்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட. ஆல்ரெடி 11 அமைச்சர்களுக்கு கொடுக்கப்பட்ட சீட்ல அந்த 11 அமைச்சர்கள் பின்னடைவு சந்திச்சிருக்காங்க. இது சாதாரணமா பாஜக கடந்து போயிட முடியுமா? பாருங்க, ஒரு தோல்வி இப்படித்தான் வரும் அப்படின்னு ஏறத்தாழ ஆகஸ்ட் செப்டம்பர்ல இருந்து ஒரு மூணு விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நேத்துக்கு நீ இன்னைக்கு நான்கிற ஒரு மாநிலம் அது, தமிழ்நாடு மாதிரி ஆக்கப்பூர்வமாக புத்திசாலித்தனமாக வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் அங்கே இல்லை. நீ இன்று நான் அல்ல சார், நீங்கள் 2018 பார்க்கும்போது கிட்டத்தட்ட காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்கிற லெவலுக்கு வராங்க. எப்படிங்க 2018 அவங்க 77 வச்சுட்டு சம்மந்தம் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஜேடிஎஸோட போய் கூட்டு சேர்றாங்க, அதற்கு பிறகு பாராளுமன்றத்தில் ரெண்டு பேரும் கூட்டணியில் வர்றாங்க, ஒரு சீட்டை தவிர மற்ற ஸ்வீப் அவுட் ஆகிடுது, ஸ்வீப் அவுட் ஆகிட்டு அவங்க அலையன்ஸுக்கு வந்தபோது. இந்த முறை தேர்தலில் அவங்க எந்த ஒரு அலையன்ஸையும் வச்சுக்கல. இதை போய் எப்படி நீங்கள் வந்து அவங்க வெற்றி முகம்னு சொல்லுவீங்க சார்? நீங்கள் சொன்னால் அதே தொடர்ச்சி தானே சார் இங்கேயும் வர்றது. வெற்றியில் காங்கிரஸ் எங்கேயுமே முழுமையாக பின்னர் இல்லை. நீங்கள் 2018 அவங்க
ஆட்சி அமைக்கிறதுக்கு நெருங்குறாங்க. 78 104 2023 அவங்க வராங்க. கிட்டத்தட்ட நீங்க சொல்லக்கூடிய 1985 இருந்து ரிப்பீட்டேட்டிவா அவங்க மாறி மாறி வராங்க அப்படிங்கறதெல்லாம் உடைக்குது இல்ல காங்கிரஸ். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, 1999 பிறகு கர்நாடகால வந்து பெரும்பான்மை ஆட்சி அப்படிங்கிறது ஒரே ஒரு முறை 110 சீட்டு வந்ததுங்கிறது தவிர எப்போதுமே வந்தது இல்ல. கர்நாடகாங்கிறது உடஞ்சுதான் ரெண்டு முறை இவரும் வந்து 5 ஆண்டுகள் முழுதா பண்ணாரு. சித்தராமையா நம்முடைய இஷ்ரம் கிருஷ்ணா அரை ஆண்டுக்கு முன்னால தேர்தல் வந்தாலும் 4.5 ஆண்டு அவரும் முழுமையா பண்ணாரு. சோ நீங்க வந்து மெஜாரிட்டி அப்படிங்கிற ஆங்கிள் நாம பேசுறோம், அவர் ஆட்சி அமைக்கிறத பத்தி பேசுறாரு. ஆட்சி அமைக்கிறது காங்கிரசுக்கு 70 வருடமா எப்படி பண்ணணும் தெரியும், இப்ப பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கு, அதனால பிஜேபி மேல பழிய போடுது. 2018 பொறுத்த வரைக்கும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வந்து பிஜேபி. பிஜேபிக்கும் காங்கிரஸுக்குமான வித்தியாசம் வந்து கிட்டத்தட்ட 32 சீட்டு. ஆனால் இவங்க ஜேடிஎஸோட ஒரு அலையன்ஸ் வச்சுக்கிறாங்க ஆட்சிக்கு வரதுக்கு. என்ன காரணம் அதை மட்டும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அமைச்சர்களுடைய பின்னடைவு எல்லாம் பார்க்கிற போது இவங்க சொன்ன 40% ஊழல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மக்கள் ஒரே ஒரு காரணம், பிஜேபி அமைச்சர்களை பூரா அவங்க விருப்பப்பட்ட சீட்டு கொடுக்காம காங்கிரஸ் தலைவர்களை எதிர்ப்பதற்காக கெடுப்பதற்காக அவங்க கொடுத்தாங்க. அந்த சிவகுமாரா இருக்கி சித்தராமையா இருந்தா தெரியுமா அமைச்சர்களை கொண்டு போய் நிக்க வச்சாங்க. கெடுவான் கேடு நினைப்பான். இப்ப நீங்க சொல்லுங்க. இல்ல இல்லைங்க, நான் இந்த சீட்டான சீட் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பிஜேபி கண்டிப்பா தெரியும். அது சத்யமூர்த்தி பவன்ல இருந்து வேலை செய்யல, அதுக்கு தெரியும். இப்போ அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த டவுன்ஃபால் பிஜேபி தோற்றதான்னு கேட்டிங்கன்னா ஆமால் தோற்கிற மாதிரி தெளிவாக இருக்குது அப்படிங்கிறதோட நிறுத்திக்கலாம். ஆனால் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்க வேண்டியது என்ன? உங்களுக்கு தான் நான் மாறி மாறி இன்று நீ நாளை நாளில் உங்களுக்கு தான் வர வேண்டியது. நீங்கள் ஈஸியாக வின் பண்ணியிருந்திருக்கலாம். பொன்ராஜ் அவர்கள் பேசும்போது பஜ்ரங் பலி பற்றி சொல்கிறாரு, அது தேர்தலுக்கு 10 நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு விஷயம், காங்கிரஸ் செய்த ஒரு தவறினால் வந்த ஒரு விஷயம். அதை வச்சுக்கிட்டு மக்கள் இருக்காங்க, 2 மணிக்கு தெல தெளிவா எல்லாம் தெரிஞ்சிடும். அது ஜேடிஎஸ் போட்டி போடுறாங்களா என்ன வர்றாங்க தெரிஞ்சிடும். ஸோ நான் என்ன சொல்கிறேன், பிஜேபியோடைய டவுன்ஃபாலை அதுக்கு எப்படி பார்த்துக்கணுங்கிறது தெரியும். 2024 பொறுத்த வரைக்கும் 230 சீட்டில் அது காங்கிரஸோட டைரெக்டாக போட்டி போடணும். இப்போ அதில் கிட்டத்தட்ட ஒரு 30 தொகுதிக்கான விஷயம் தெரிஞ்சிருச்சு, 21 தொகுதிக்கான விஷயம் தெரிஞ்சிருச்சா, அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்த்துக்கும். ஆனால் காங்கிரஸ் பார்த்துக்க வேண்டியது எதிர்கட்சிகளை என்ன பண்ணுவோம், எதிர்கட்சிகளை ஒன்றிணைக்கின்ற அந்த சூத்திரம் அதுக்கு தெரியுதா, தன்னுடைய கட்சிக்குள்ளேயே ஒன்றிணைக்க வேண்டிய அவசியத்துக்குள்ளேயே இன்றும் அதை தத்தளிக்கிறதாங்கிறது அதை பார்த்துக்கலன்னா 2024 கனவாயிடும். ஏன்னா ராமர் வந்து தண்டாயுதபாணி, அவருக்கு என்ன பண்ணணும், கோதண்ட ராமன் அவருக்கு என்ன பண்ணணும் கேட்டல சார், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு மந்திரத்தை நீங்க மறைச்சிட்டே இருக்கிறீங்க, அது என்ன செய்வீங்க? ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ பொறுத்த வரைக்கும் அவங்க வின் பண்ணியிருக்காங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பிஜேபி போய் அப்படியெல்லாம் விலை பேசி வியாபாரம் பண்ணவே பண்ணாது. குற்றச்சாட்டை நீங்க எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி சொல்லலாம். ஆனால் இந்த ஒரு வருடம், அடுத்த ஒரு வருட ஆட்சிக்குள் அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு உலகம் சொல்லும். 2024 தேர்தலின் போது அது கர்நாடகாவுடைய சட்டசபையை மாற்றி அமைக்கும்ங்கிற ஒரு சூழ்நிலை தெள்ள தெளிவாக தெரிகிறது.